தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 1 தேதி முதல் மீண்டும் பரவலாக மழை பெய்ய தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பாக பார்க்கலாம். பாதிப்பிலிருந்து மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு வரும் சூழலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியிருப்பது சற்றே அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. அடுத்த 2 நாட்களில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது வரும் 30 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 30 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் டிசம்பர் 1 முதல் 3 வரை பரவலாக மழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் தற்போது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு ஆந்திரா மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட வடமேற்கு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்திருப்பதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.